ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் முருகானந்தம்னு கேக்குறாங்க. முருகானந்தம் உங்களை அன்மீட் பண்றான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா, முதல்ல எனக்கு இந்த லிங்கை கொடுத்தவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லுங்க ஐயா. அவர் ஜேபி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஒரு நண்பர், இனிஷியேட்டர் கூட. எனக்கு முதல்ல இந்த ஆன்மீகம் அப்படின்னு என்னங்கறத சொல்லி கொடுத்தவரும் அவரு தான். இப்ப இந்த ரெண்டு நாளா வந்துட்டு அவரு தான் ஐடி கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு. சரி, இப்ப எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு இது இல்லை. ஸோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னாங்க ஐயா, அக உலகம் புற உலகம்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக உலகம் தான் நம்ம நம்மள இயக்குதா, இல்ல நம்ம வந்து இயங்குறதுனால அந்த அக உலகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. அது அக உலகம்ங்கிறது உங்க மனசுடைய இயக்கம் தான், அது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்க மன இயக்கத்துல இருந்து நீங்க எப்பமாவது விடுபட்டு இருக்க முடியுமா? நீங்க வேற, மன இயக்கம் வேறவே கிடையாது. நீங்கன்னு சொல்லி சொன்னாலே அது உங்க மன இயக்கத்தை தான் ரெஃபர் பண்ணுது. அதனால நம்ம வந்து எப்பவுமே நாம இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாலே நம்மளுடைய மனதினுடைய இயக்கத்தினாலதான் நாம இருக்கிறோம். அப்ப அந்த மன இயக்கம் வந்து எப்படி இயங்கணும்னு சொல்லி, அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இயக்கங்களை இயங்கும், ஏதாவது ஒரு வகையான ரியாக்ஷனை கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, அதான் மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்களுடைய இயக்கம். ஒரு மகிழ்ச்சி அற்ற சூழ்நிலையில மகிழ்ச்சியற்ற தன்மையில இயங்குவீங்க. இப்ப இதெல்லாம் வந்து உங்களுடைய இயற்கையான இயக்கம், மன இயக்கம். இந்த மன இயக்கத்துல நம்ம அதை சரி பண்ணணும், சரி இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம எந்த இதுவுமே பண்ண தேவை. இப்போ சரியா விட்டுட்டா போதும். நம்முடைய மன இயக்கத்தை பயன்படுத்தி செயல்கள்ல நம்ம எப்படி ஈடுபடணுங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். அந்த செயல்கள் பண்ணும் பொழுது செயலை எப்படி நம்ம மனசு பிடிச்ச மாதிரிலாம் செஞ்சிட முடியாது. அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள தர்ம நியாயங்களை அனுசரிச்சு அந்த செயல்கள்லாம் நம்ம ஈடுபடும். நம்மளை பொறுத்தவரை நமக்கு வேலை இல்லைன்னு சிந்திக்கணும். செயலை பொறுத்தளவுல நாம எப்படி செயல்படும். சரிங்க, நன்றி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மதிவாணன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, உங்களை அன்மியூட் பண்றான். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் மதிவாணன் கும்மிடிப்பூண்டில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கேன். ஐயா கேக்குதுங்களா? நான் கேக்குது ஐயா, கேக்குது. ஒரு சின்ன சந்தேகம். ஆ, நான் ஒரு கம்பெனில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம கிட்ட வர்க் பண்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க இப்ப இந்த கொரோனா வைரஸ்ன்றதுனால எல்லாருமே வீட்டுல இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு வீட்டுல இருந்து ஒர்க் பண்றபடி நம்ம சில வேலைகளை கொடுத்துருக்கோம். அது அவங்க செஞ்சிட்டாங்களா இல்லையான்றது நம்ம கால அவசரம், எல்லாம் டைம் எல்லாமே கொடுத்து நம்ம கொடுத்து நம்ம அதுக்கான ஒரு பதில் ரிப்ளை எதுவுமே வரல. சரி, நம்மளும் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடாது, ரொம்ப அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற பட்சத்துல விட்டு பிடிச்சோம். விட்டுட்டு நான் ஒரு ஒரு 10 நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நேற்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட் எதுவுமே வரலன்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். இது அப்புறம் நான் யோசிக்கிறப்போ இது ஈகோவா, நம்மளுக்கு இது வெளிவந்தது ஈகோவா இல்ல என்னன்றது எனக்கு புரியல. இல்ல இதுதான் கரெக்டா, நம்ம வேலை கரெக்டா செய்யறோம், இல்ல நம்ம மேனேஜர்ன்றதுனால ஈகோ காமிக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம். இது எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது? சரி, எதுவா இருந்தாலும் நீங்க உங்க மேல தப்பே இருந்தாலுமே கூட அது முடிஞ்சதை முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. இப்ப அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தாப்புல என்னமோ பிளே பண்ணீங்க, கண்டக்ட் பண்ணுவீங்களா? கண்டக்ட் பண்ணும் பொழுது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப பண்ணது வந்து ஈகோவா இருக்குதா ஈகோவா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது ஈகோவே இருந்தாலுமே இருந்துட்டு போட்டோம், அதனால தப்பு இல்லை. அடுத்தாப்புல நம்ம எப்படி பண்ணணுங்கிறது தான் நமக்கு மெயின். முடிஞ்சு போனதெல்லாம் மெயின் கிடையாது. முடிஞ்சு போனதுல இருந்து பாடத்தை தான் படிச்சுக்கணும். முடிஞ்சு போனதை போய் நீங்க கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு நீங்க உங்களை நீங்களே சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு, சரி அடுத்த என்ன பண்ணணுங்கிறத பாத்துக்கணும். ரெண்டாவது, நீங்க ஒவ்வொருத்தையுமே அவங்க எப்போ ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்க ஒரு நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்தந்த டைம்ல அவங்க ரிப்போர்ட் அவங்களாவே கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட் அவங்ககிட்ட இருந்து வரலன்னு சொன்னா நீங்க அவங்கள கேட்கற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா அவங்களாவே வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ப்ராக்ரஸ்ஸாக வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ சொல்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒன்று அவங்க ஃபோன் பேசணும், இல்லைன்னா எஸ்எம்எஸ் பண்ணணும். அப்படி கொடுத்துட்டாங்க ஐயா?
ரெண்டு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க வாட்ஸ்அப் எனக்கு குரூப்ல குரூப் இருக்கு அதுல நீங்க அப்டேட் பண்ணிடணும்ன்ற மாதிரி ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து பண்ண முடியல கூட மூணாவது நாள் நீங்க அனுப்பிடணும் கண்டிப்பா ரெண்டு நாள் டைம் எடுத்துட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கால அவகாசம் எல்லாம் நான் கரெக்டா கொடுத்திருந்தேன் இருந்தும் எனக்கு எதுவுமே பதில் வரல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லன்றப்போ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கோபமும் இல்லும்போது நம்ம பண்ணத்தானே செய்யணும் நீங்க அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில அவங்களை டேக்கிள் பண்ணாதானே அவங்க செயல்படுவாங்க அதனால உங்க தரப்புல ஒன்னும் இதுல இகோ பண்ணிட்டு பார்க்க வேண்டியது இல்லை நம்ம வந்து செயலனுடைய அம்சமே அதுதான்ங்கிற மாதிரி பாத்துருக்கோம் இப்போ உங்களுடைய பொசிஷன்ல இன்னொருத்தர் இருந்தாலும் இதுதானே பண்ண வேண்டியிருக்கும் அதனால நீங்க இருந்தாங்கன்னு இல்ல யார் இருந்தாலும் இதுதானே பண்ண வேண்டியிருக்கும் சரிங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பையன் ஃபர்ஸ்ட் பையன் ரெண்டாவது பொண்ணு சரி இவங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப மொபைல் எல்லாமே ரொம்ப யூஸ் பண்றாங்க நம்ம பார்க்க கூடாதுன்னு நம்ம சொன்னா கூட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க சண்டை போடுறாங்க பையனுக்கு 3 வயசு தான் ஆகுது ரொம்ப அடமண்டா அவரு சண்டை போடுறாரு கொஞ்ச நேரம் அழுறாரு போய் நின்னுறாரு அப்புறமும் நம்ம கேக்கலன்னா வந்து சண்டை போட்டு கண்டிப்பா அவர் டார்கெட்ல அவர் கரெக்டா இருக்காரு மொபைல் வேணும்ன்ற மாதிரி அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல எப்படி வளர்க்கணும் குழந்தைகள்லாம் வளர்க்கறதுங்கிறது கொஞ்சம் பார்த்துதான் பண்ணணும் முடிஞ்ச அளவுல ஏன்னா அவங்களுடைய விருப்பங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண பண்ண அவங்களுக்கு அது ஒரு ஒரு இதா இல்ல ஒரு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் டெவலப் ஆகும் அதனால ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டா கொஞ்சம் குறைச்சுதான் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால அதை கொஞ்சம் சாமர்த்தியமா தான் பண்ணிடணும் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து அவங்க கைக்கு எட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆசை அது மேலதான் போயிட்டு இருக்கும் சில இதுகளை அவங்களுடைய கைக்கு எட்டாதபடி அவங்களுடைய பார்வைக்கு படாதபடி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுங்கிற மாதிரி கூட சில இதில் வச்சுக்கலாம் நீங்களே தான் சில இதுல கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த காலத்துல அது இல்லாம முடியாது தான் இருக்குது சரிங்க சரி அவ்வளவுதான் நன்றி ஐயா ஓகே.